இது ஒரு மஸ்ட் வாட்ச் மோட்டிவேஷனல் மூவி. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் உடைய லைஃப் அத இந்த மூவில எடுத்துருக்காங்க. எனக்கும் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். டெஸ்லாவுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தான். சப்போஸ் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியலனா இந்த கதைக்கு அப்புறமா நீங்க அவருடைய பெரிய ஃபேன் ஆயிடுவீங்க. சோ ஏதாவது வர்க் இருந்ததுனா அதை முடிச்சிட்டு ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்கார்ந்து பாருங்க. அப்பதான் இந்த கதையை உங்களால ஃபீல் பண்ண முடியும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2014 வருஷத்துல ஜேம்ஸ் மேர்ஷோடைய இயக்கத்துல ரிலீஸ் ஆன தி தியரி ஆஃப் எவ்ரிதிங்ன்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இங்கிலாந்து ஒரு ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் ஸ்டூடெண்ட், அவரோட பேரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். பார்க்கறதுக்கு ரொம்ப ஒல்லியா வீக்கா, அவருக்கு கண்ணு வேற தெரியாது, எப்பவுமே ஒரு கிளாஸ போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்க்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரோட பேரு பிரையன். இவங்க ரெண்டு பேருமே சைக்கிள்ல செம ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்காங்க. ஏ ஸ்டீஃபன், என்னை விட ஃபாஸ்டா போகாதரா, அதெல்லாம் முடியாது, முடிஞ்சா என்ன புடின்னு சொல்லி ஸ்டீஃபன் செம ஃபாஸ்டா அந்த சைக்கிளை ஓட்டிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அந்த பார்ட்டிக்கு ஜேன்ன்ற ஒரு பொண்ணு வரா, அங்க இருக்கிற எல்லாரையுமே பாக்குறா. எல்லோருமே ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருக்காங்க. ஆனா ஜேனுக்கு அந்த கூட்டத்திலேயே ரொம்ப ஒல்லியா வீக்கா இருக்கிற ஸ்டீஃபனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டீஃபனும் இதை நோட்டீஸ் பண்றாரு. ஆஹா, நம்மள ஒரு பொண்ணு பாக்குறாளேன்னு சொல்லி மெதுவா ஜேன் பக்கத்துல போயிட்டு, என்னோட பேரு ஸ்டீஃபன், உங்க பேர் என்ன? என்னோட பேரு ஜெயின். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? உங்களை பார்த்தா ரொம்ப படிப்பாளி மாதிரி தெரியுது. கொஞ்சம் நான் கொஞ்சம் நல்லா படிப்பேன். நான் ஒரு சிங்கிள் ஈக்குவேஷனை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே, இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போனா நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட், கண்டிப்பாக உங்கள் ஈக்குவேஷனை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க நான் நம்புகிறேன். எனக்கும் சயின்ஸை பற்றி கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா, எனக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே அந்த பார்ட்டிக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜெயின் போக வேண்டிய டைமும் வந்துருச்சு. ஓகே ஸ்டீஃபன், எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜெயின் போறா. அடுத்து நம்ம இவளை எப்ப பார்க்க போறோமோன்னு ஸ்டீஃபன் யோசிக்கும்போது ஜெயின் திரும்ப வந்து ஒரு கர்சீஃப் கொடுத்துட்டு போறா. அந்த கர்சீஃப்ல ஜெயினோட நம்பர் இருக்கு. அடிச்சா பார் அப்பாயின்மென்ட் ஆர்டர்னு அந்த நம்பரையே ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பாத்துக்கிட்டே இருக்காரு. கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, அப்ப கூட கர்சீஃப்ல அந்த நம்பரை உத்து பாத்துக்கிட்டே இருக்காரு. ஸ்டீஃபன், என்ன பண்ற அப்படின்னு சொல்லி சார் கேக்குறாரு. ஒன்னும் இல்ல சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு 10 questions கொடுத்துருக்கேன். எல்லோருக்குமே வேற வேற questions தான். இதுக்கு ஆன்சர் புக்ல கூட இருக்காது. நீங்களே எப்படியாவது இதை சால்வ் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க்னு சொல்றாரு. சோ எல்லாருமே அந்த question பேப்பரை வாங்கிட்டு போறாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸும் வாங்கிட்டு கிளம்பி போறாரு. அதுக்கப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட்ல திரும்பவும் ஜெயினை பாக்குறாரு. ஜெயின் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கா. ஸ்டீஃபன் மெதுவா ஜெயின் கிட்ட போயிட்டு, ஜெயின் ஹாய், வர சண்டே மார்னிங் வரையா நம்ம கேம் விளையாடலாம். ஆனா ஸ்டீஃபன், இப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன், சண்டே மார்னிங் வர நான் ரொம்ப பிஸி, என்னால வர முடியாது. ஓகே ஜெயின், பரவாயில்ல, பாய். இப்படி ஸ்டீஃபன் ஒரு மாதிரி சிரிச்சாலும் மனசுல கஷ்டப்பட்டுட்டு போறாருன்னு ஜேனுக்கு புரிய வருது. அவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுறா. அடுத்த நாள் ஆகுது, ஸ்டீஃபன் தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஸ்டீஃபனுடைய ஃப்ரெண்ட் பிரையன் அந்த இடத்துக்கு வராரு. டே, என்னடா தூங்கிக்கிட்டு இருக்கிற, காலேஜுக்கு டைம் ஆகுது, சார் வேற 10 questions கொடுத்துருக்காரு, அதுக்கு ஒன்னாச்சும் ஆன்சர் பண்ணியா? பிரையன், நீ என்ன பேசுறேன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. சார் கொடுத்ததுக்குலாம் நான் ஒன்றும் எதுவுமே ஆன்சர் பண்ணவே இல்லை. அடப்பாவி, நீ திட்டு தாண்டா வாங்க போறேன். நாங்கள் எல்லோருமே 3 questions ஆன்சர் பண்ணியிருக்கோம், அதுவே கரெக்டாக தப்பான்னு தெரியல. சரி சீக்கிரமா நீ வான்னு சொல்லிட்டு பிரையன் கிளம்பி போயிடுறாரு. ஸ்டீஃபன் எழுந்து ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின்ஸை ஒரு தடவை பார்க்குறாரு. தெரிஞ்ச கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஸ்டீஃபன் கிளாஸுக்கு வராரு. அங்கே சார் செம கடுப்பாக இருக்காரு. எல்லாருமே 3 questions தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, அதுவும் தப்பு தப்பா பண்ணியிருக்கீங்க. ஸ்டீஃபன், உன்னுடைய ஆன்சரை கொடு. ஸ்டீஃபனும் அவர் ஆன்சர் பண்ண அந்த பேப்பரை கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே சாரே பார்க்க தான் வந்தேன் ஜெயின். நீ லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணி வச்சிருக்க? நீ ஃப்ரீயா இருந்தனா எங்க வீட்டுக்கு வந்து லஞ்ச் சாப்பிடுறியா? ஜெயினும் இதுக்கு ஒத்துக்கிறா. ஸ்டீஃபன் ஜெயின் அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஃபேமிலியோட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஜெயின் ஒரு பார்ட்டி நடக்க போகுது, என்னோட பார்ட்னரா நீ என் கூட வரியா? ஜெயினும் ரொம்ப சந்தோஷமா வரேன்னு சொல்லி தலையாடுறா. சோ இவங்க ரெண்டு பேருமே அந்த பார்ட்டிக்கு போறாங்க. ஜெயின் கிட்ட இந்த ஸ்பேஸை பத்தி, ஸ்டாரை பத்தி எல்லாம் நிறைய பேசுறாரு. ஜெயினுக்கு போர் அடிக்கவே இல்லை, அவ ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்கறா, ஏன்னா அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல ரொம்ப ஜாலி
ஜாலியா இருக்காங்க ஃபயர் வொர்க்ஸ் எல்லாம் வெடிக்குது அத பார்த்து இவங்க சந்தோஷப்படுறாங்க குழந்தைங்க மாதிரி ரைட் எல்லாம் போறாங்க எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க கடைசியா இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நின்னு வானத்துல தெரியற ஸ்டார்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டீஃபன் மெதுவா ஜேனுடைய கையை பிடிக்கிறாரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமான்னு சொல்லி இவர் கேக்குறாரு ஜேனும் ஒத்துக்கறா இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க அடுத்த நாள் ஆகுது ஸ்டீஃபனும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் கிளாஸுக்கு வேகமா போய் ஆகணும் ட்ரெயினை பிடிக்கணும் அதுக்காக ஸ்டீஃபனும் போய்கிட்டு இருக்காரு ஸ்டெப்ஸ்ல அவர் ஏறிக்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய கால் ஏதோ ஒன்று பண்ணுது அவரால் சரியா நடக்க முடியல இருந்தாலும் எப்படியோ நடந்து வந்து அந்த ட்ரெயின்ல ஏறிடுறாரு கிளாஸ் ஆரம்பிக்குது சார் பிளாக் ஹோலை பத்தி சொல்றாரு நம்ம சூரியனை விட பெரிய பெரிய ஸ்டார்ஸுக்கெல்லாம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த ஸ்டார்ஸ்ல இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸால ஃபியூஸ் ஆகி அந்த ஸ்டார் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகிக்கிட்டே வரும் அந்த ஸ்டாருடைய சைஸ் என்னதான் சின்னதானாலும் அதோடைய மாஸ் அப்படியே தான் இருக்கும் ஸோ ரொம்ப அதிக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாமே கடைசியா பிளாக் ஹோலா மாறுது இந்த பிளாக் ஹோல்ஸோடைய கிராவிட்டி தான் இந்த யூனிவர்ஸ்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ்ல இருந்து லைட் கூட தப்பிக்க முடியாது இப்படின்னு சார் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஸ்டீஃபனுக்கு வேற ஏதோ ஒரு யோசனை வருது ஐன்ஸ்டீனோடைய ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி அதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கு ஆனா அந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சுன்னு யாருக்குமே தெரியல ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இதுக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு அத ஜெயின் கிட்டயும் ஒரு சொல்றாரு நல்லா கேட்டுக்கோ இந்த யூனிவர்ஸோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன இப்போ இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கு இதுவே நம்ம டைமை ரிவர்ஸ் பண்ணோம்னா அந்த யூனிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிக்கிட்டே இருக்கும் கேலக்சிஸ் பிளானட்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல கடைசியா இந்த யூனிவர்ஸே ஒரு புள்ளியில வந்து முடியும் ஒரே ஒரு பிளாக் ஹோல் அந்த பிளாக் ஹோல் வெடிச்சு தான் இந்த யூனிவர்ஸே உருவாகி இருக்கு நான் நினைச்சது மட்டும் கரெக்ட்னா நான் ஏதோ ஒன்று பெருசா கண்டுபிடிக்க போறேன்னு ஜெயின் கிட்டே ஒரு சொல்றாரு ஆமா சார் நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க ஒழுங்கா என் கூட விளையாடுங்கன்னு சொல்லி ஸ்டீஃபனுடைய கையை பிடிச்சி ஜெயின் சுத்த ஆரம்பிக்கிறா ரெண்டு பேருமே அவ்வளோ சந்தோஷமா விளையாடுறாங்க இவர் ஜெயின் கிட்ட சொன்ன விஷயத்தை அவருடைய கிளாஸ் சார் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆனா அந்த சார் கண்டுக்கிற மாதிரியே இல்ல ஆனா இருந்தாலும் ஸ்டீஃபன் நிறைய ஹோம்ஒர்க் பண்றாரு குவாண்டம் ஃபிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் இதோடைய ஹெல்ப்பால அவருடைய தியரியை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு வராரு அவரால் சரியா நடக்க முடியல அவருடைய காலில் என்ன பிரச்சனைன்னு அவருக்கு தெரியல ஸ்டீஃபன் நொண்டிக்கிட்டே நடந்து வராரு அவருடைய கால் தடுக்கி அவருடைய முகம் தரையிலேயே பட்டு அந்த இடத்துலயே மயங்கிடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இவரை செக் பண்ணி பார்க்கும்போது தான் மோட்டார் நியூரோ டிசீஸ் இவருக்கு இருக்கிற விஷயம் தெரிய வருது இப்போ இவருடைய ரெண்டு கை விரல் ஒழுங்கா ஒர்க் பண்ணல அவருடைய காலும் சரியா நடக்க முடியாது ஆனா இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு அவரால் சுத்தமா எதுவுமே பண்ண முடியாம போயிடும் ஸோ என்னதான் ஸ்டீஃபனுடைய உடம்பு இந்த மாதிரி இருந்தாலும் அவருடைய பிரைனுக்கு எந்த டேமேஜும் இல்ல அவரால் பழைய மாதிரியே நல்லா யோசிக்க முடியும் ஸ்டீஃபனுடைய ஃப்ரெண்ட் பிரையன் இன்னைக்கு கிளாஸுக்கு ஸ்டீஃபன் வரலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பாக்குறாரு ஏ ஸ்டீஃபன் என்னடா கீழே விழுந்துட்டேன்னு சொன்னாங்க உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்பொழுது கீழே விழுந்ததுலாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல எனக்கு ஒரு டிசீஸ் இருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் தான் நான் உயிரோட இருப்பேன்னு ஸ்டீஃபன் சொல்றாரு ஜெயினும் ஸ்டீஃபனுக்கு ஃபோன் பண்றா ஆனா ஸ்டீஃபன் அதை அட்டன் பண்ணவே இல்ல அதனால ஜெயின் பிரையனை மீட் பண்றா ஸ்டீஃபனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்பொழுது பிரையன் ஜெயின் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு அதுக்கப்புறமா ஜெயின் ஸ்டீஃபனை வந்து மீட் பண்றா ஸ்டீஃபன் உனக்கு என்ன ஆச்சு ஏன் உட்காந்துகிட்டே இருக்க என் கூட வந்து விளையாடுன்னு சொல்றா ஆனா ஸ்டீஃபன் என்னால முடியாது எனக்கு கொஞ்சம் தனியா வர்றியா ஜெயின் ஸ்டீஃபனுக்கு பக்கத்துல வரா இங்க பாரு இப்போ என் கூட நீ விளையாட வரலனா நான் இதோட உன்னை பார்க்க வரவே மாட்டேன் எப்பவும் வர மாட்டேன் ஸ்டீஃபனுக்கு கோவம் வருது எழுந்துக்கிறாரு அவரால் ஒழுங்கா நடக்க முடியல இருந்தாலும் வேகமா வெளியே போறாரு ரெண்டு பேருமே கார்டன்ல விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஸ்டீஃபனால ஒழுங்கா விளையாடவே முடியல அவரால் ஒழுங்கா நடக்க முடியல தடுமாறி நடக்கிறாரு கையெல்லாம் நடுங்குது இதை பார்த்து ஜெயின் ரொம்பவே கஷ்டப்படுறா ஸ்டீஃபனால விளையாட முடியல ஆனா ஜெயின் நம்மளை விட்டுட்டு போயிடுவா அவ திரும்ப வரமாட்டான்ற ஒரே காரணத்துக்காக அவரால் முடியலனா கூட தத்தி தத்தி நடந்தே அந்த கேம் அவர் விளையாடுறாரு அதை பார்த்த ஜெயினுடைய கண்லாம் கலங்க ஆரம்பிக்குது ஸ்டீஃபனை நினைச்சு அவர் ரொம்ப கஷ்டப்படுறா அதுக்கப்புறமா ஸ்டீஃபன் ரூமுக்கு போயிடுறாரு அந்த இடத்துக்கு ஜெயினும் வரா இங்க பாரு ஜெயின் என்னால சரியா பேசக்கூட முடியல நான் இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருப்பேன் தயவு செஞ்சு உன்னுடைய வாழ்க்கையை பாரு தேவையில்லாம என்கிட்ட வந்து உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்காத ஸ்டீஃபன் நீ என்ன பேசுற நான் உன்னை லவ் பண்றேன் ஸ்டீஃபன் உனக்கு இந்த மாதிரி டிசீஸ் வந்தா என்ன நான் உன்னை பாத்துக்கிறேன் ஸ்டீஃபன் பாதிலேயே விட்டுட்டு போற பொண்ணு நான் கிடையாது உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன் இங்க பாரு உன் கண்ணாடி அழுக்கா இருக்கு எப்பவும் நீ கண்ணாடி அழுக்கா தான் வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி ஜெயின் ஸ்டீஃபனுடைய கண்ணாடி எடுத்து அவளுடைய கிளாத்தாலேயே தொடச்சி திரும்ப மாட்டி விடுறா ஸ்டீஃபன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அன்னைக்கு நைட்டே ஸ்டீஃபனுடைய அப்பா ஜெயின் கிட்ட பேசுறாரு இங்க பாருமா இன்னும் ரெண்டு வருஷத்துல ஸ்டீஃபன் ரொம்ப மோசமாயிடுவான் உன்னால அவனை பாத்துக்கவே முடியாது தேவையில்லாம உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத அங்கிள் ஏன் இப்படி பேசுறீங்க நான் ஸ்டீஃபனை உண்மையா லவ் பண்றேன் அங்கிள் நல்லா இருந்தா மட்டும்தான் கூட இருக்கணும்னா அதுக்கு பேர் லவ்வே இல்லை ஸ்டீஃபன் எப்படி இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் நான் அவனை லவ் பண்ணுவேன் நான் அவன் கூட தான் இருப்பேன் ஸ்டீஃபனை விட்டு என்னால பிரிய முடியாதுன்னு ஜெயின் சொல்றா இதை ஸ்டீஃபனுடைய அப்பாவும் புரிஞ்சுக்கிறாரு ஜெயினுக்கும் ஸ்டீஃபனுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க உண்மையான லவ் எதையும் எதிர்பார்க்காதுன்னு சொல்றது உண்மை
தான் அந்த விஷயம் இவங்க ரெண்டு பேரை பாக்கும்போதே நமக்கு க்ளீனா புரியும் சோ ஒரு வருஷம் கடந்து போகுது இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு குழந்தை பிறக்குது ஸ்டீபன் அந்த பாப்பாவை தூக்கி வச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவருடைய கால் ரொம்ப மோசமாயிடுச்சு வாக்கிங் ஸ்டிக் இல்லாம அவரால நடக்க முடியாது அது மட்டும் இல்லாம அவரால சரியா பேசவும் முடியல ஸ்டீபன் Black Hole பத்தி ஒரு தியரிய கிரியேட் பண்ணிருக்காரு அத அவங்களுடைய சார்லாம் பார்த்து ஸ்டீபன் இது ஒரு பிரில்லியன்ட்டான விஷயம் உன்னை தவிர வேற யாராலயுமே இத பண்ண முடியாது இது ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான தியரி நீ எப்படி இத யோசிச்சிருப்பன்னு எங்களால யோசிக்க முடியல இப்டின்னு ஸ்டீபன் அவங்க பாராட்டறாங்க ஸ்டீபனுக்கு ஒரு ஷாக் Thank you sir அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிய நடந்து வராரு அவ்வளவு சந்தோஷப்படுறாரு அவரால இத நம்பவே முடியல அந்த சந்தோஷத்தோடவே फ्रेंड्स ஃபேமிலியோட சேர்ந்து அவர் டின்னர் சாப்பிடுறாரு மத்தவங்க எல்லாரும் நார்மலா சாப்பிடுறாங்க ஆனா இவரால அந்த ஸ்பூனால சாப்பிட கூட முடியல ரொம்ப ஏக்கமா அவங்க எல்லாரையும் பார்க்கறாரு அதுக்கு அப்புறமா அங்க இருந்து எழுந்து போயிரறாரு இதுக்கு மேல அவரால சரியா நடக்க முடியாது அதனால ஜெயின் ஒரு வீல் சேர் வாங்குறாங்க ஸ்டீபனோ அதுல உட்கார்றாரு ரொம்ப தேங்க்ஸ் ஜென் இப்படி அவரால சரியா பேச கூட முடியல ஜெயின் ரொம்ப கஷ்டப்படுறா சோ இன்னொரு ஒரு வருஷம் போகுது இவங்களுக்கு இன்னொரு ஒரு குழந்தையும் பிறக்குது ஒரு நாள் ஜெயின் ஸ்டீபனுக்கு ஸ்வெட்டரை மாட்டி விட ட்ரை பண்றா அப்ப மேல பாப்பா அழுற சத்தம் கேக்குது ஜெயின் பாப்பா அழுறா நீ என்னன்னு போய் பாரு ஜெயினும் சரி ஸ்டீபன் இங்கேயே இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மேலே போயிடுறா ஸ்டீபன் அந்த ஸ்வெட்டரை அவரே போட ட்ரை பண்றாரு அந்த ஸ்வெட்டர் அவருடைய முகத்தை மூடிக்குது அதுக்கு மேல அவரால் எதுவும் பண்ண முடியல ஜெயின் ஸ்வெட்டர் முகத்திலே மாட்டிக்கிச்சு ஆனா ஜெயின் மேல பாப்பாவை பாத்துக்கிட்டு இருக்கா அந்த ஸ்வெட்டர் வழியா அந்த ஸ்வெட்டருடைய கேப் வழியா வெளியே எரியற நெருப்பை பாக்குறாரு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டீபனுக்கு ஒரு பெரிய ஐடியா தோணுது அதுதான் அவருடைய லைஃபையே மாத்த போகுதுன்னு அவருக்கு தெரியல ஜெயினும் பாப்பாவை பார்த்துட்டு ஸ்டீபனுடைய ஸ்வெட்டரை வந்து போடுறா ஜெயின் எனக்கு ஒரு பெரிய ஐடியா கிடைச்சிருக்கு ஜெயினுக்கு எதுவும் புரியல அடுத்த நாளே ஸ்டீபன் பெரிய பெரிய ப்ரொஃபசர் சயின்டிஸ்டுக்கு முன்னாடி அவருடைய தியரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இவருடைய தியரியை சில பேர் ஏத்துக்கிற மாதிரி இல்ல அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க ஆனா மெஜாரிட்டியான பீப்புள் ஸ்டீபன் ஹாக்கிங் சொன்னதை ஏத்துக்கிறாங்க அவருடைய தியரிக்கு ஹாக்கிங் ரேடியேஷன் பேர் வைக்கிறாங்க எல்லாருமே கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸ்டீபன் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு மெதுவா ஜெயினை பாக்குறாரு ஜெயினும் ரொம்ப சந்தோஷமா கை தட்டிக்கிட்டு இருக்கா ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் எப்பவுமே இருப்பா ஸ்டீபனுடைய இந்த வெற்றிக்கு பின்னாடி ஜெயின் தான் இருக்கா ஜெயின் இல்லனா ஸ்டீபனால இது முடிஞ்சிருக்காது ஸ்டீபனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மச்சான் நீ வேற லெவல்ரான்னு சொல்லி ஸ்டீபனை வெளியெல்லாம் கூட்டிட்டு போறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது ஸ்டீபன் புக்காவே ரிலீஸ் பண்றாரு ஹாக்கிங் ரேடியேஷன் நிறைய பேர் வாங்கி படிக்கிறாங்க ஸ்டீபன் கண்ணை திறக்க கூடாது திறந்தா அவ்வளவுதான் ஜெயின் மெதுவா ஸ்டீபனை கொண்டு வரா அது ஒரு சர்ப்ரைஸ் ஒரு எலக்ட்ரிக் வீல் சேர் சோ அந்த வீல் சேரை யூஸ் பண்ணி ஸ்டீபனால தன்னாலேயே எங்க வேணா போக முடியும் இவங்க பசங்களும் வளர்ந்துட்டாங்க அப்பா எங்க பாருங்க சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க ஸ்டீபன் அந்த வீல் சேரை யூஸ் பண்ணி தன் பசங்க கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு இதுக்கு முன்னாடி இவரு இந்த மாதிரி சிரிச்சதே இல்ல அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சி ஜாலியா விளையாடுறாரு ஸ்டீபன் சாப்பிடும் பொழுது சம்டைம்ஸ் அவருடைய த்ராட்ல சிக்கிக்கும் அப்ப அவரால் மூச்சு கூட விட முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாரு ஜெயின் தான் முதுகிலேயே தட்டி அதை சரி பண்ணுவா டாக்டர் கிட்ட போலான்னு சொல்லி கேட்டா டாக்டர்லாம் வேணாம் இப்படின்னு ஒரு சொல்லுவாரு என்ன பண்றதுன்னே உங்களுக்கு தெரியல கார்ல ஜெயின் ஸ்டீபன் அவங்க பசங்களாம் போய்கிட்டு இருக்கும் பொழுது இங்க பாரு ஸ்டீபன் எனக்கு ஹெல்ப் வேணும் என்னால உன்னையே பாத்துக்கிட்டு இருக்க முடியாது பசங்களையும் பார்க்கணும் நீ எதுவும் கவலைப்படாத ஜெயின் நம்ம ஒரு நார்மல் ஃபேமிலி மாதிரி தான் நம்ம ஒன்றும் நார்மலான ஃபேமிலி மாதிரி இல்ல ஸ்டீபன் நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டற ஸ்டீபனால எதுவும் பேச முடியல அவர் அமைதியா இருக்காரு சோ கொஞ்ச நாள் போகுது ஜெயினுக்கு சர்ச்சில் இருந்து ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைக்கிறாரு அவரோட பேரு ஜானதன் ஜானதனும் ஸ்டீபனுடைய ஃபேமிலியில ஒருத்தர் ஆகுறாரு ஸ்டீபனுடைய பசங்களை அவர் பாத்துக்கிறாரு ஸ்டீபனை அவர் பாத்துக்கிறாரு ஜெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்காரு இவர் எந்த அளவுக்கு ஸ்டீபனை பாத்துக்கிறாருன்னா ஸ்டீபனை ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போறது ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விடுறதுன்னு எல்லா வேலையும் இவர் தான் பண்றாரு ஜானதனும் ஜெயினும் ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க ஜெயினுக்கு மூணாவதா ஒரு குழந்தை பிறக்குது அதுக்கு அப்பா ஸ்டீபன் தான் ஆனா அதுக்கு அப்பா ஸ்டீபன் கிடையாது ஜானதன் நிறைய பேர் பின்னாடி பேசுறாங்க ஜெயின் கிட்டயும் ஸ்ட்ரைட்டா வந்து கேக்குறாங்க இங்க பாருங்க ஜானதனுடைய ஃப்ரெண்டு மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி தான் இல்லைன்னு ஜெயின் சொல்றா இந்த மாதிரி எல்லாருமே தப்பா நினைக்கிறாங்கன்னு ஜானதனுக்கு தெரிய வருது ஜெயின் என்ன மன்னிச்சிரு இதுக்கு மேல நான் உன் கூட இருந்தனா அது உனக்கு தான் கெட்ட பேர் மாதிரி அதனால நான் போறேன்னு சொல்லி ஸ்டீபனுடைய ஃபேமிலியை விட்டு அவர் போயிடுறாரு அப்படி போன ஜானதனை ஸ்டீபன் மீட் பண்றாரு ஜெயின் ரொம்ப கஷ்டப்படுறா அவளுக்கு ஹெல்ப் வேணும் நீயும் எங்க ஃபேமிலியில ஒருத்தர் தான் மத்தவங்க பேசுறதெல்லாம் நீ கேட்காத இப்படின்னு ஸ்டீபன் ஜானதன் கிட்ட சொல்றாரு ஜானதனும் மனசு மாறி திரும்பவும் இவங்க ஃபேமிலி கிட்டயே வராரு ஸ்டீபனை ஓப்ராவுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க அந்த ஓப்ராவுக்கு ஸ்டீபன் போறாரு அந்த ஷோவை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய த்ராட்ல ஏதோ ஒன்று சிக்கிற மாதிரி இருக்கு
அதுவும் இல்லாம பிளட் வேற வருது. ஸ்டீஃபனை ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போறாங்க. அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு ஜெயினும் ஹாஸ்பிடலுக்கு வரா. ஸ்டீஃபன் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறா. ஸ்டீஃபனுக்கு ஆபரேஷனும் நடக்குது. அவருடைய த்ரோட்ல ஒரு ஹோல் போடுறாங்க. அந்த சர்ஜரியும் முடியுது. அவர் நார்மல் ஆகுறாரு. ஆனா இதுக்கு மேல அவரால் பேச முடியாது. ஜெயின் ஸ்டீஃபனை பாக்குறதுக்காக வரா. அவ கையில ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல ஒவ்வொரு கலர் குரூப், அந்த கலர் குரூப்க்குள்ள ஒவ்வொரு லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வேற வேற கலர்ல இருக்கும். இப்ப ஸ்டீஃபன் எஸ்ன்ற வார்த்தையை சொல்லணும்னா ஒய் இருக்கிற அந்த கலர் குரூப்பை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒய் எந்த கலர்ல இருக்கோ அந்த கலர் அவரு சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் அவருடைய ஐஸை யூஸ் பண்ணியே அவரு சூஸ் பண்ணணும். ஜெயின் அந்த போர்டை காட்டி, பிளீஸ் ஸ்டீஃபன், இதை நீ பண்ணிதான் ஆகணும். நம்ம இதுக்கு மேல இந்த மாதிரி தான் பேசி ஆகணும். சொல்லு ஸ்டீஃபன், ரெட் கலரா ப்ளூ கலரா சொல்லு ஸ்டீஃபன் சொல்லி இவ அழுகுறா. ஸ்டீஃபனும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா ஜெயின் கிட்ட நிறைய விஷயங்களை அவரு பேச நினைக்கிறாரு. அவரால் பேச முடியல. இதை ஜெயினும் புரிஞ்சுக்கிறா. அந்த போர்டை கீழே எடுத்து வச்சுட்டு ஸ்டீஃபனுடைய முகத்தை பார்த்து, மனசுல ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் ஸ்டீஃபன் முன்னாடி அவ சிரிக்க ட்ரை பண்றா. ஆனா இதே மாதிரியே இவங்களால இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஸ்டீஃபன் பேசுறத இவங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஒருத்தர் ஒரு மிஷினை கிரியேட் பண்றாரு. கையில ஒரு கிளிக்கர் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஸ்டீஃபனால வேர்ட்ஸை டைப் பண்ண முடியும். அந்த வேர்ட்ஸ் ஒரு ரோபாட்டிக் வாய்ஸா வெளியே கேட்கும். ஸ்டீஃபனும் அதை ட்ரை பண்றாரு. ஹாய், என்னோட பேரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். இப்படின்னு ஒரு ரோபாட்டிக் வாய்ஸா அந்த சிஸ்டம்ல இருந்து வெளியே வருது. இந்த டிவைஸ் ஸ்டீஃபனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தினமும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நைட்டு பகல்னு அதையே நோண்டிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அந்த ரோபாட்டிக் வாய்ஸ்லயே வீடு ஃபுல்லா ஜாலியா சுத்துறாரு. ஒரு நாள் ஸ்டீஃபன் ஜெயின் கிட்ட, நான் ஒரு புக்கை எழுத போறேன் அப்படின்னு சொல்றாரு. புக் எழுதுற ஓகே, எதை பத்தி எழுத போற? டைம். நான் டைமை பத்தி எழுத போறேன். ஸ்டீஃபனும் டைமை பத்தி யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எழுதுறாரு. நம்மளால டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்க்கு போக முடியுமா? டைம்னா என்ன? உண்மையிலே டைம்னு ஒன்னு இருக்கா? இப்படின்னு டைமை பத்தி மைண்ட் ப்ளோயிங்கான விஷயத்தை யோசிச்சு அவர் எழுதுறாரு. அதுக்கு எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம்னு பேர் வைக்கிறாரு. ஸ்டீஃபனுக்கு அவ்வளவு சந்தோஷம், அவரால் தாங்கிக்கவே முடியல. இவர் அந்த மிஷின்ல எழுதுற எல்லாத்தையுமே ஜெயின் தான் பிரிண்ட் எடுத்து அதை புக்கா பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றா. ஒரு நாள் ஸ்டீஃபன் ஜெயினை கூப்பிட்டு, ஜெயின், இதுக்கு மேல உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும், அதுக்கு நான் ஏதாவது ஒன்னு பண்ணியே ஆகணும். இதுக்கு மேல என் கூட இருந்து கஷ்டப்படாத. ஸ்டீஃபன், இந்த மாதிரி பேசாத. உன் கூட இருக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல ஸ்டீஃபன், சொன்னா புரிஞ்சுக்கோ. ஜெயின், உன் மேல எனக்கு நிறைய அக்கறை இருக்கு. இப்ப கூட என்னோட ஃபீலிங்ஸ என்னால சொல்ல முடியல. ஒரு ரோபோட் வாய்ஸ் தான் என்னோட ஃபீலிங்ஸ உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. இது ரோபோட் வாய்ஸ் இல்ல, என்னோட வாய்ஸா நீ கற்பனை பண்ணிக்கோ. ஜெயின், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த டிசீஸ் வந்து 2 வருஷம் தான் உயிரோட இருப்பேன்னு டாக்டர் எல்லாம் சொன்னாங்க. ஆனா நான் இத்தனை வருஷம் வந்திருக்கேன், எனக்கு 3 பசங்க. நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு உன்னோட லவ் தான் காரணம். நீ மட்டும் இல்லனா நான் கண்டிப்பா எப்பயோ இறந்து போயிருப்பேன். ஜெயின், உன்னாலையும் உன்னுடைய லவ்வாலையும் தான் இப்ப நான் நல்லா இருக்கேன். நான் நினைச்சதை சாதிச்சிருக்கேன். ஜெயின், எனக்காக நீ இதை பண்ணிருக்க, உனக்காக நான் ஏதாவது பண்ணணும். ஜானத்தன் கூட தான் நீ இனிமே வாழணும். நீயும் ஜானத்தனும் ஒன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை ஜெயின், எனக்காக இதை ஒத்துக்கோ இப்படின்னு ஸ்டீஃபன் அழுதுகிட்டே அந்த சிஸ்டம் மூலியமா பேசுறாரு. ஜெயினும் இதுக்கு ஒத்துக்கிறா. ரெண்டு பேருமே டைவர்ஸ் பண்றாங்க. ஜெயின் ஜானத்தன் கூட சேர்றா. இந்த நேரத்துல ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் உடைய புக் சமையா சேல் ஆகுது. அவர் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகுறாரு. அவர் அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு அவார்டுலாம் கொடுக்குறாங்க. அங்கே நிறைய பேர் ஸ்டீஃபன் கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸை கேட்குறாங்க. அதில் ஒருத்தர், நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட், கடவுள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. இந்த யூனிவர்ஸில் கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்குது. அந்த கேலக்சிஸில் கோடிக்கணக்கில் ஸ்டார்ஸ் இருக்குது. அந்த ஸ்டார்ஸில் நிறைய பிளானட்ஸ்லாம் இருக்குது. இவ்வளோ பெரிய யூனிவர்ஸில் இங்கே மட்டும்தான், பூமியில் மட்டும்தான் மனுஷங்க இருக்கும். முடிவே இல்லாத இந்த யூனிவர்ஸுக்கு கூட முடிவு இருக்கும். ஆனால் மனுஷங்களான நம்மளுடைய முயற்சிக்கு முடிவே இருக்க கூடாது. நம்ம எல்லோருமே தனித்துவமானவங்க. நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம் சோகம் எல்லாமே இருக்கும். ஆனா அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம். எங்க வாழ்க்கை இருக்கோ அங்க நம்பிக்கை இருக்கும். எங்க நம்பிக்கை இருக்கோ அங்க கடவுள் இருப்பாரு. இப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஸ்பீச்சை பேசுறாரு. அங்க இருக்கிற எல்லோருமே எழுந்திருச்சு நின்று கை தட்டுறாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. இவருடைய புக் எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் மொத்தமா 10 மில்லியன் காப்பீஸ் சேல் ஆகுது. இந்த உலகத்துடைய தலை சிறந்த சயின்டிஸ்ட்ல இவரும் ஒருத்தர் ஆகுறாரு. நிறைய புது புது விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து கடைசியா March 14, 2018 இறந்து போறாரு. இந்த இடத்துலயே எ தியரி ஆஃப் எவ்ரிதிங் என்ற இந்த படம் முடியுது. இந்த கதையில நீங்க பார்த்த எல்லா விஷயமும் உண்மையிலே நடந்ததுதான். இவர் தான் உண்மையான ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் உடைய ஒய்ஃப் ஜெயின். இவங்களுடைய உண்மையான லவ்வால தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இவ்வளவு வருஷம் உயிரோடு இருந்தாரு. சோ ஸ்டீஃபன்
சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிவே இல்லாத இந்த யூனிவர்ஸுக்கு கூட ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும். ஆனால் மனுஷங்களான நம்மளுடைய முயற்சிக்கு என்றைக்கும் முடிவே இருக்கக்கூடாது. ஒரு ரேஸில் நம்ம லாஸ்ட்டாக ஓடுறோமேனு சொல்லி கவலைப்படாதீங்க, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க. நமக்குன்னு ஒரு டைம் வரும், எல்லோருமே உங்களை புரிஞ்சுப்பாங்க. அப்போது அந்த ரேஸில் உங்ககிட்ட யாரும் நிற்கவே முடியாது, நீங்கள் தான் டாப்பில் இருப்பீங்க. ஸோ எங்கே வாழ்க்கை இருக்கோ அங்கே நம்பிக்கை இருக்கும், எங்கே நம்பிக்கை இருக்கோ அங்கே கடவுள் இருப்பார். ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்ல படங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்துக்கிட்டே தான் இருப்பேன். இதுக்கு பதில் நீங்கள் தர வேண்டியது உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான்.